வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அருகே தமிழக அரசை கண்டித்து மகளிர் சுய உதவிக்குழு பெண்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். காளியம்மன்பட்டி சாமியார்மலை உள்ளிட்ட கிராமங்களைச் சேர்ந்த பெண்கள் மகளிர் சுய உதவிக்குழுக்களில் உள்ளனர். இவர்கள் மத்திய தொடக்க வேளாண்மை வங்கியில் சுய உதவிக்குழு கடன் பெற்றுள்ளனர். இந்நிலையில் கடந்த தேர்தலின் பொழுது திமுக ஆட்சிக்கு வந்தால் வங்கிகளில் மகளிர் சுய உதவிக்குழுவினர் பெற்ற கடன் முழுமையாக தள்ளுபடி செய்யப்படும் என அறிவித்தனர். ஆனால் வங்கி மேலாளர் சுய உதவிக்குழுவினரிடம் அரசு அறிவித்த கடன் தள்ளுபடி ஆகவில்லை என கூறியதாக தெரிகிறது. இதனால் ஆத்திரமடைந்த மகளிர் சுய உதவிக்குழுவினர் வங்கி முன்பு சாலை மறியலில் ஈடுபட்டதால் அப்பகுதியில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. புதுக்கோட்டை மாவட்டம் கந்தர்வகோட்டையில் தொலைந்து போன நகை மற்றும் பணத்தை மீட்டு உரிமையாளர்களிடம் ஒப்படைத்த காவல்துறையினருக்கு பாராட்டுகள் குவிந்து வருகின்றன. குடிகாடு பகுதியைச் சேர்ந்த சேகர் என்பவர் டீ கடையில் கவனக்குறைவால் அவரது மணிபர்ஸை தவறவிட்டுள்ளார். அவரது மணிபர்ஸில் 4 தங்க போதினம் மற்றும் 2500 ரூபாய் பணம் இருந்துள்ளது. இந்நிலையில் சேகர் கந்தர்வகோட்டை காவல் நிலையத்தில் புகார் கொடுத்துள்ளார். புகாரின் பேரில் விரைந்து சென்ற காவல்துறையினர் அருகில் உள்ள சிசிடிவி கேமராவை ஆய்வு செய்து நகை மற்றும் பணத்தை மீட்டு உரிய நபரிடம் ஒப்படைத்தனர். இச்சம்பவம் அறிந்த கந்தர்வகோட்டை பொதுமக்கள் காவல்துறையினரை வெகுவாக பாராட்டி வருகின்றனர். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் மலர் கண்காட்சிக்காக பூங்காக்களில் நடப்பட்ட நாற்றுகள் செழித்து வளர துவங்கியுள்ளதால் பூங்காக்கள் பசுமையாக மாறியுள்ளன. தோட்டக்கலைத்துறை சார்பில் வரும் மே மாதம் 60வது மலர் கண்காட்சி நடைபெறவுள்ளது. இதனையொட்டி பிரையன் பூங்கா மற்றும் செட்டியார் பூங்காக்களில் 3 கட்டங்களாக லட்சக்கணக்கில் மலர் நாற்றுகள் நடப்பட்டன. தற்பொழுது 5 நாட்களாக பெய்த கோடை மழையால் நடப்பட்ட நாற்றுகள் செழித்து வளர்ந்து வளர துவங்கியுள்ளன. மேலும் பூங்காக்களில் புல்வெளிகள் அனைத்தும் பசுமைக்கு மாறியுள்ளதால் லட்சக்கணக்கில் பூக்கும் பூக்கள் என தோட்டக்கலை பூங்கா நிர்வாகம் தெரிவித்துள்ளனர். விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி அருகே கள்ளக்காதல் விவகாரத்தில் கணவன் கழுத்தை அறுத்து கொலை செய்ய முயன்ற மனைவியை போலீசார் கைது செய்தனர். ஜம்பூதி கிராமத்தைச் சேர்ந்த சத்யராஜ் என்பவரும் அதே கிராமத்தைச் சேர்ந்த சசிகலாவும் கடந்த ஓராண்டிற்கு முன்பு காதல் திருமணம் செய்து கொண்டனர். சென்னையில் தங்கி கேட்டரிங் வேலை செய்து வந்த சத்யராஜ் மொடையூர் சக்கரபாணி ஆற்று பாலத்தின் அடியில் கழுத்து அறுக்கப்பட்ட நிலையில் ரத்த வெள்ளத்தில் கிடந்துள்ளார். செஞ்சி போலீசார் அவரை மீட்டு மருத்துவமனையில் அனுமதித்து விசாரணையில் இறங்கினர். அதில் சத்யராஜின் மனைவி சசிகலாவும் அவரது கள்ளக்காதலன் ஜானும் இணைந்து கொலை செய்ய முயன்றது தெரிய வந்தது. இதனையடுத்து சத்யராஜின் மனைவி சசிகலாவை போலீசார் கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திருச்சி மாவட்டம் லால்குடியில் உள்ள திருப்பிரமேஸ்வரர் ஆலயத்திற்கு 40 லட்சம் மதிப்பீட்டில் திருப்பணிகள் தொடக்க பூமி பூஜை செய்யப்பட்டது. திருப்பிரம்பீஸ்வரர் ஆலயத்தில் குபாபிஷேக பணி நடைபெற்று 300 ஆண்டுகளுக்கு மேல் ஆவதாக கூறப்படுகிறது. கடந்த 2011 இக்கோவில் திருப்பணி தொடங்கி குபாபிஷேகம் நடத்த பாலாலயம் செய்யப்பட்டு 12 ஆண்டுகளுக்கு மேல் ஆகிறது. இந்நிலையில் கோவில் குபாபிஷேகம் செய்ய அதிகாரிகள் 40 லட்சம் மதிப்பீட்டில் கோவிலை புதுப்பிக்க ஒப்புதல் அளித்தனர். அதன்படி திருப்பணி தொடங்கி பூமி பூஜை முகூர்த்தக்கால் நடப்பட்டு கணபதி கோபம் அஸ்திர ஹோமம் விநாயகர் அபிஷேகம் முதலிய பூஜைகளுடன் தொடங்கியது. தொடர்ந்து பூமி பூஜை முகூர்த்தக்கால் நட விழா நடைபெற்றது. திருப்பத்தூர் மாவட்டம் நாச்சம்பள்ளி அருகே சொத்து தகராறில் அண்ணன் தம்பிகள் தாக்கிக் கொண்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஆத்தூர் குப்பத்தில் சிகாமணி சிவலிங்கம் லட்சுமணன் ஆகிய 3 சகோதரர்கள் வசித்து வருகின்றனர். இந்நிலையில் சிகாமணி 1 ஏக்கர் நிலத்தை வாங்கிய நிலையில் அதனை மற்ற 2 சகோதரர்களும் உரிமை கோரியுள்ளனர். இது தொடர்பாக வாய் தகராறு ஏற்பட்டு சிவலிங்கத்தின் மனைவி தீபா சிகாமணி வீட்டிற்கு சென்று தான் மறைத்து வைத்திருந்த மிளகாய் பொடியை சிகாமணியின் மனைவி மகன் ஆகியோர் மீது தூவி ஆயுதங்களால் குடரமாக தாக்கியுள்ளார். இதில் பலத்த காயமடைந்த சிகாமணி குடும்பத்தினர் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இச்சம்பவம் குறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கோவை மாவட்டம் சோமையாம்பாளையம் அருகே அரசு நிலத்தில் வசித்து வரும் தங்களுக்கு வீட்டுமனை பட்டா வழங்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சோமையாம்பாளையம் ஊராட்சிக்கு உட்பட்ட பகுதியில் 60க்கும் மேற்பட்ட வீடுகள் அரசுக்கு சொந்தமான புறம்போக்கு நிலத்தில் உள்ளன. இந்நிலையில்
சிறப்பு குறை தீர்ப்பு முகாமிற்கு சென்ற மக்கள் தங்களுக்கு வீட்டுமனை பட்டா வேண்டி விண்ணப்பம் கொடுத்தனர். அப்போது அங்கு வந்த கிராம நிர்வாக அலுவலர் நீர்நிலையொட்டி குடியிருப்பு பகுதி உள்ளதாக கூறி ஒரு மாதத்தில் காலி செய்ய வேண்டும் என கூறியுள்ளார். இதனால் அதிர்ச்சியடைந்த அப்பகுதி மக்கள் தங்களுக்கு வீட்டுமனை பட்டா வழங்க வேண்டும் என வலியுறுத்தினர். தூத்துக்குடி மாவட்டம் பெருங்குளம் அருள்மிகு மாயிகூத்தர் திருக்கோவில் பங்குனி பிரமோற்சவ விழாவில் பெருமாள் கரட வாகனத்தில் எழுந்தருளி வீதி உலா வந்து பக்தர்களுக்கு காட்சியளித்தார். பெருங்குளம் அருள்மிகு மாயிகூத்தர் திருக்கோவிலில் பங்குனி பிரமோற்சவ கொடியேற்று விழா கடந்த 18ஆம் தேதி நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து காலை மாலை சுவாமி பல்வேறு வாகனங்களில் வீதி உலா புறப்பாடு நடைபெற்றது. விழாவில் 5ஆம் திருநாளில் சுவாமி மாயிகூத்தர் கரட வாகனத்தில் வாடவீதி மற்றும் ரதவீதிகளில் திருவீதி உலா வந்தார். பங்குனி பிரமோற்சவ விழாவின் சிகர நிகழ்ச்சியாக வரும் 29ஆம் தேதி இரவில் தெப்பத் திருவிழா நடைபெறவுள்ளது.